ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரஷ் ஆன் மை ஃபேவரட். நான் வந்து நிஷா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாடையில இருக்கிற தி நியூ சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்ட்ல தீபாவளிக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்க போறோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நான் லாஸ்ட் வீக் போயிருந்தேன் சரவணாக்கு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், லாஸ்ட் வீக் நான் வரும்போது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லையே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் மேடம் தீபாவளிக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து நாங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒருவேளை வந்து லாஸ்ட் வீக் யாராவது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகி போயிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ வந்திருக்குன்ட்டு. திரும்பவும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரவணாக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஒரு டிப் சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஷாப்ஸ்க்குமே நம்ம போகும்போது ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா டெஃபினட்டா இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ஷாப்பிங் பண்ண போகலாம். பிகாஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து நியூவா என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்றாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து ஷாப்பிங் போகணும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் எது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அந்த சீசனுக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போவேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது வரைக்கும் நிறைய ஷாப்ஸ்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்ததில்ல, லாஸ்ட் வீக் பார்த்ததுக்கும் இந்த வீக் பார்க்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் வீக் நான் சரவணா போகும்போது வேறு வேறு கலெக்ஷன்ஸ் இருந்தது, எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பழைய மாடல்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை போகும்போது எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் புதுசாக வச்சுருந்தாங்க. ஸோ சீசனுக்கு தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து எல்லா டிசைன்ஸுமே கொண்டு வராங்க. இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் மட்டும் கிடையாது, ஈவன் நான் வந்து பிராண்ட் ஃபேக்ட்ரிலையுமே வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தேன். மேக்ஸ் ஷோரூம்லேயும் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு தீபாவளி சீசனோ இல்லை பொங்கலோ இல்லை வந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ் எது வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அப்போ தான் வந்து போனஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேரியஸ் ரீசன்ஸ்க்காக தான் வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எந்த ட்ரெஸ்ஸஸ்க்காவது நான் ப்ரைஸஸ் ஷேர் பண்ணலைன்னா ரியலி சாரி. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ், பார்ட்டி வேர்ஸ்க்குமே நம்ம வந்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 4000-4500 வரைக்குமே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து லார்ஜ் சைஸ் தான். அண்ட் எக்ஸ்எல்லாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க, எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் சல்வார்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஹெவியாக அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஷாப்பிங்லாம் போகிறீங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து எல்லா கடையிலையுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஷாப் ஓப்பன் பண்ண உடனேயே அந்த ஏர்லி டைமில் வந்து போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது பெஸ்ட்டு, ஏன்னா அப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படி இல்லைன்னா ஷாப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போனீங்கனாலும் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் அப்சர்வ் பண்ணது. ட்ரெஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக பார்த்து வாங்குங்க. சில ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வந்து டாப் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அண்ட் பேண்ட் அண்ட் துப்பட்டா வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் அந்த எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேண்ட் அண்ட் துப்பட்டா எல்லாமே வந்து செட்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றதும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேட் போடும் போதும் வந்து அந்த காஸ்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் வாங்கிட்டு வர எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து கரெக்டாக அவங்க வந்து பில் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்களான்றது முதல் கொண்டு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே வந்து நான் ஷாப்பிங் பண்ணும்போது வேரியஸ் திங் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வாகம் மற்றும் இந்த வாட்டி தீபாவளி கலெக்ஷன்
சரவணால வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ப்ரைஸ் வைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. இது எல்லாமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்ட்டி வைஸ்லாம் வேண்டாம், எனக்கு ரெகுலராக போடுற மாதிரி இருக்கணும், சம்வேர் அரௌண்ட் 1000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும், காட்டனில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து தனி செக்ஷன் இருந்தது. அதெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி இன்னொரு நாள் நான் என்றைக்காவது வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக வந்து பார்ட்டி வேர்ஸ், அதுக்கப்புறமா வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரியான சுடீஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஏதாவது கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாடியில் இருக்கிற சரவணாஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. லேடிஸ் ரெடிமேட் செக்ஷன் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அண்ட் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.